அடித்து கொலை செய்ததுடன் கருவிலிருந்து சிசுவையும் கொலை செய்த முன்னாள் பேரூராட்சி தலைவர் சுரேஷை சாகும் வரை தூக்கிலிட தேனி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சின்னமனூர் காந்தி நகர் காலனியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கும் ஆண்டிப்பட்டி தாலுகா பொம்மராஜபுரத்தை சேர்ந்த நல்லதம்பி என்பவரது மகள் கற்பக வள்ளிக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் இவர்கள் இருவரும் மேகமலை அருகே உள்ள மணலாறு கிராமத்தில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் கற்பக வள்ளி மீண்டும் கர்ப்பமானார். சுரேஷ் கடந்த 2012 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் சார்பில் ஹைவேவிஸ் பேரூராட்சி தலைவராக வெற்றி பெற்றார். பேரூராட்சி தலைவராக சுரேஷ் பொறுப்பேற்றதும் அவரது நடவடிக்கைகள் முற்றிலும் மாறியுள்ளன. பெண்கள் சவகாசம், மது போதை என தன் இஷ்டத்திற்கு வாழ்ந்து வந்துள்ளார். இதனால் கற்பக வள்ளிக்கும் சுரேஷுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுரேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு இடைஞ்சலாக இருந்த தன் மனைவி கற்பக வள்ளியை கொலை செய்ய திட்டம் தீட்டினார். இந்த நிலையில் கடந்த 21/7/2015 அன்று குடிபோதையில் வீட்டுக்கு வந்த சுரேஷ் கட்டிலில் படுத்திருந்த தனது 5 மாத கர்ப்பிணி மனைவி கற்பக வள்ளியை பிறப்புறுப்பு, மார்பு, வயிறு மற்றும் உடலில் பல்வேறு பகுதிகளில் மிதித்தும் அடித்தும் சித்திரவதை செய்துள்ளார். கற்பக வள்ளியின் கழுத்தில் அணிந்திருந்த தாலி கயிற்றால் அவரது கழுத்தை நெரித்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது கற்பக வள்ளி தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றதாகவும் தான் காப்பாற்றியதாகவும் கூறினார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கற்பக வள்ளியை சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். முரட்டுத்தனமாக அடித்து சித்திரவதை செய்ததால் கற்பக வள்ளிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டு உதிரப்போக்கு அதிகப்படியாக இருந்ததால் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 22/7/2015 கற்பக வள்ளி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தனது மகளின் மரணம் தொடர்பாக கற்பக வள்ளியின் தந்தை நல்லதம்பி அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட சின்னமனூர் காவல்துறையினர் சுரேஷிடம் நடத்திய விசாரணையில் தனது மனைவியான கற்பக வள்ளியை அடித்துக் கொன்றதை சுரேஷ் ஒத்துக்கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கடந்த 5 ஆண்டுகளாக தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 10,000 ரூபாய் அபராதமும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று நீதிபதி அப்துல் காதர் பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். கர்ப்பிணி மனைவியையும் கருவிலிருந்த சிசுவையும் அடித்து கொலை செய்த கொடூரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் தேனி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கின் சுரேஷ் என்பவர் சின்னமனூரில் கற்பக வள்ளியை திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தியதில் அவர்களுக்கு 2 குழந்தை இருந்தபோது எதிரி சுரேஷ் தன் மனைவி மீது சந்தேகப்பட்டு 6 மாத கர்ப்பிணியாக இருந்த தன் மனைவியை வயிற்று ஓங்கி காலால் கைகளால் உதைத்து வயிற்றில் உள்ள 6 மாத சிசு இறந்து போயும் தன் மனைவியை தாலி கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு கொலை செய்தும் அதை மறைப்பதற்காக தன் மனைவி தூக்கு போட்டு கொண்டதாக ஆஸ்பத்திரியில் சேர்த்து தன் மனைவியையும் 6 மாத சிசுவையும் கொலை செய்துள்ளார். கொலை செய்து விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுரேஷ் மாமனார் மாமியார் அவருக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்தும் அரசு தரப்பு சாட்சிகள் மூலம் எதிரி 2 கொலை செய்துள்ளார் என்று நிறுவனம் தன்னுடைய மனைவியையும் மனைவி வயிற்றில் 6 மாத சிசுவை கொடூரமாக கொலை செய்துள்ளார் என்பதால் எதிரிக்கு அரிதினும் அரிதான வழக்காக கருதி தூக்கு தண்டனையும் சிசுவை அளித்ததற்காக 10 வருட சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் தேனி மாவட்ட கூடுதல் அமர்வு விரைவு நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அரசு தரப்பில் சான்று ஆவணங்கள் 13, சான்று பொருட்கள் 13, தீர்ப்பு பக்கம் 120, முன் தீர்ப்பு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு 30, குற்றப்பத்திரிகை 35 பக்கங்கள்.
இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.